பழமொழியுள்ன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரத்தோ மளவும் வாழ்வு. தேசக பிரபந்தத்தை கற்றுக் கொடுத்த ஆச்சாரியருக்கு ஒரு வந்தன ஸ்லோகம் இதோ. வக்ஷசி ஸ்ரீஹரேர்பாந்தீம் வனஜாமத்ய வர்ணயன் வந்தே மாதாமஹம் வித்வத் வரம் வீரரகூத்வஹம். இதையே தமிழில் சொன்னால் வல்லபனின் வக்ஷஸில் வனஜையை வர்ணிக்க வந்தவனின் வணக்கமிதோ வழிகாட்ட வல்லார்க்கு ஸ்ரீமதே வீரராகவாரிய மகாதேசிகாய நமஹ. பிறகு ஹயக்ரீவ வந்தனம். திசந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்கா நௌசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். மும்மணி கோவிலே, இன்றைக்கு ரசிக்கப் போகிறவரி அணியமராக தலங்களாயிலங்கி என்பது. அதிலேயும் இந்த வரியின் பின்பாதி ஆக தலங்களாயிலங்கி என்பது இன்றைய விஷயம். இதற்கு அர்த்தம் பெருமாளின் திருமார்பிலே மாலையாக விளங்குகிறாள் லக்ஷ்மி என்பது. எதற்காக வேறெங்குமே பார்க்காத வகையிலே தன் கணவனுடைய மார்பிலே லக்ஷ்மி வசிக்கிறாள்? இதற்கு பல கவிஞர்கள் கூறியிருக்கிற நய பேச்சுகளை சுவாரஸ்யங்களை ரசிக்கப் போகிறோம் இன்றைக்கு. இவற்றுள் பெரும்பாலானவை சேது உட்பிரேட்சைகளாக இருக்கும். உட்பிரேட்சை என்றால் காரணத்தை இலக்கிய நயத்தோடு கற்பிப்பது. கவி சமத்காரத்துக்காக கல்பிக்கிற கற்பனையாக பண்ணுகிற காரணமாக இருக்கும். இருந்தாலும் இலக்கிய நயத்துக்கு இடையேயும் கூட சாஸ்திரார்த்தங்கள் நிறைந்திருக்குமாதலால் நம் பூர்வர்கள் பண்ணியிருக்கிற வர்ணனைகளை ரசிக்கிற வியாஜத்திலே புதிதாக நிறைய உண்மைகளையும் புரிந்து கொள்ளப் போகிறோம். மலரில் அமரும் மங்கை தன் மணாளனின் மார்பில் அமர்வதற்கு காரணம் என்ன? பிற்கால கவிகள் பண்ணும் வேடிக்கை வாதங்கள் கிடக்கட்டும். புராணங்களில் கூறிய வரலாற்றுப்படி பார்த்தால் முதலில் நாம் உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இவள் மார்பில் உட்கார்ந்தது எப்போது? தானாகவே உட்கார்ந்தாளா அல்லது கணவனின் கட்டளைப்படி உட்கார்ந்தாளா? அப்படி உட்காரும் போது நிறைய சாட்சிகள் இருந்தார்களா அல்லது அது தனிமையிலே நடந்தார்களா? இந்த உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொள்வதற்காக அமிர்தமதன கதையை பார்க்கிறோம். ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலிருந்து கதையின் சுருக்கம் இப்படி. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தார்கள். கடையப்பட்ட சமுத்திரத்திலிருந்து முதலில் காமதேனு தோன்றியது. பிறகு வாருணி தேவி தோன்றினாள். பிறகு பாரிஜாத மரம் தோன்றியது. பிறகு அப்சரஸ் என்ற அழகிகளின் கூட்டம் மிக அற்புதமாக தோன்றியது. பிறகு சந்திரன் தோன்றினான். அந்த சந்திரனை மகேஸ்வரன் பெற்றுக்கொண்டார்.
பாற்கடலில் இருந்து தோன்றிய விஷத்தை பாம்புகள் வாங்கிக் கொண்டன. பிறகு வெளுப்பான வஸ்திரம் அணிந்தவராய் தன்வந்தரி அமிர்த கலசத்தை ஏந்திக் கொண்டு மேலே எழுந்தார். அப்போது அங்கிருந்த தேவதானவர்கள் எல்லாருமே மன ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றார்கள். இது பின்னணி. இந்த பின்னணியில்தான் லக்ஷ்மியினுடைய அவதாரம், லக்ஷ்மி வட்சஸ்தலத்தில் அமர்ந்த கதை. இப்பொழுது 4 ஸ்லோகங்களை வாசித்து லக்ஷ்மி அணியமர் ஆகத்து அலங்கலாய் இலங்கியதை புராணங்கள் எப்படி கூறுகின்றன என்பதை பார்ப்பதற்காக விஷ்ணு புராணத்தை படிக்கிறோம். ஸ்ரீர்தேவி பயசஸ்மாதி உத்பூதா த்ருத பங்கஜா தாம் துஷ்டுவுர்முதாயுக்தாஹ ஸ்ரீசூக்தேன ஹர்ஷயஹ. அந்த பாலிலிருந்து ஸ்ரீதேவி தாமரை மலரை தரித்து கொண்டே தோன்றினாள். அவளை மகர்ஷிகள் ஸ்ரீசூக்தத்தாலே சிச்சியுடன் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். இது வக்ஷஸ்தலாரோகணத்துக்கு முன் ஸ்லோகம். விஸ்வாவசு முதலிய கந்தர்வள் அவளுடைய முன்னிலையிலே பாடினார்கள். கிருதாட்சி முதலிய அப்சரசுகள் நர்த்தனம் ஆடினார்கள். கங்கை முதலிய நதிகள் நீராட்டத்திற்கு சமீபத்திலே வந்து சேர்ந்தன. திக்கஜங்கள் என்ற யானைகள் தங்க குடங்களிலே தெளிந்த சுத்தமான ஜலத்தை எடுத்துக்கொண்டு சர்வலோக மகேஸ்வரியான ஸ்ரீதேவியை நீராட்டின, அதாவது திருமஞ்சனம் நடந்தேறியது. பார்க்கடலே ஒரு வடிவமெடுத்துக் கொண்டு வந்து அவளுக்கு ஒரு வாடாத தாமரை மாலையை கொடுத்தான். அவளுடைய திருமேனியிலே திருவாபரணங்களை விஸ்வகர்மா என்ற தேவ சிற்பி அணிவித்தான். அவன் அந்த நகைகளை நிர்மாணம் பண்ணி கொடுத்தான். இப்பொழுதுதான் நமக்கு முக்கியமான ஸ்லோகம், விஷ்ணுவின் வக்ஷஸ்தலத்துக்கு அவள் போன ஸ்லோகம். திவ்யமால்யாம்பரதரா ஸ்நாதா பூஷண பூஷிதா பஷ்யதாம் சர்வ தேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரே. அவள் திவ்ய மால்ய அம்பர தரா, திவ்யமான புஷ்பங்களையும் வஸ்திரங்களையும் அணிந்தவளாய் ஸ்நாதா நீராடிய பின்னர் பூஷண பூஷிதா நகைகளை அணிந்து கொண்டவளாய் பஷ்யதாம் சர்வ தேவானாம் எல்லா தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹரேஹே வக்ஷஸ்தலம் யயௌ, விஷ்ணுவினுடைய மார்பு பகுதிக்கு போனாள் ஸ்ரீதேவி. இந்த ஸ்லோகத்தை இன்னும் கூட விவரமாக பார்க்க வேண்டும். ஆனால் இதற்கு அடுத்த ஸ்லோகத்தை பார்த்துவிட்டு திரும்ப வருவோம். தயா விலோகிதா தேவாஹ ஹரிவக்ஷ
ஸ்தலஸ்தஜ லக்ஷ்ம்யா மைத்ரேய சஹசா பராம் நிர்வ்ருதிமாகதாஹ. மைத்ரேயனே, ஹரியின் வட்சஸ்தலத்தில் இருந்து கொண்டு அவள் தேவர்களை கடாட்சித்தாள். அவளுடைய பார்வையிலே பட்ட மாத்திரத்தாலேயே தேவதைகள் திடீரென்று உயர்ந்த மகிழ்ச்சியை அடைந்தார்கள். உத்வேகம் பரமம் ஜக்முஹு தைத்யா விஷ்ணு பராங்முகாஹ யத்தாலக்ஷ்ம்யா மகாபாக விப்ரசித்தி புரோகமாஹ. ஆனால் அதே கடற்கரை காட்சியிலே விஷ்ணுவுக்கு பராண்முகர்களாக விஷ்ணுவை எதிர்நோக்கி பார்க்காதவர்களாக விலகியிருந்த அசுரர்கள் லக்ஷ்மியாலே தியஜிக்கப்பட்டவர்களாய் பரமம் உத்வேகம் ஜக்முஹு மிகவும் மன கொந்தளிப்பை அடைந்தார்கள். இது சுருக்கமாக விஷ்ணு புராணத்திலே கூறிய வரலாறு. நாலு ஸ்லோகங்களும் நமக்கு இப்பொழுது முக்கியமானவை. அணியமர் ஆகத்து அலங்கலா இலங்கி என்பதை வர்ணிப்பதற்கு இந்த நாலு ஸ்லோகங்களிலிருந்து திருமகள் பகவானுடைய திருமார்பிலே அமர்ந்தது பற்றி 10 தகவல்கள் கிடைக்கின்றன. 1, அது அவளாக பண்ணிய ஸ்வயம்வரம். யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே, தன்னை துதித்தவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அவள் அவர்களிடம் நெருங்கவில்லை. தனக்கு காணிக்கை பொருள்கள் சமர்ப்பித்தவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். பார்க்கடல் அம்லான பங்கஜ மாலையை கொடுத்தான், விஸ்வகர்மா ஆபரணம் கொடுத்தான் இத்தியாதி அவர்களிடமும் அவள் நெருங்கவில்லை. சமுத்திர கரையில் இருந்த விஷ்ணுவினுடைய வட்சஸ்தலத்தை தன்னுடைய வாசஸ்தானமாக அவளே தேர்ந்தெடுத்து கொண்டாள். இது ஒரு தகவல். இந்த புராண கதைகளே. இரண்டாவது தகவல், அவள் தோன்றியவுடனே நேராக மார்பில் சென்று உட்கார்ந்து விடவில்லை. அவதாரத்துக்கும் வட்சஸ்தல ஆரோகணத்துக்கும் நடுவிலே சில நிகழ்ச்சிகள் உண்டு. திருமஞ்சன நீராக பண்ணிக்கொண்டாள். திவ்ய புஷ்பங்கள் திவ்ய வஸ்திரங்கள் இவற்றை தரித்து கொண்டாள். அணிகலன்களை அணிந்து கொண்டாள். சேவார் சேவை கொடுத்து அவர்களுடைய உபகாரங்களை காணிக்கை பொருள்களை சீகரித்துக் கொண்டாள். அதன் பிறகே ஹரியினுடைய வக்ஷஸ்தலத்துக்கு போனாள். இது இரண்டாவது தகவல். மூன்றாவதாக, அவள் பகவானுடைய மார்பிலே அமர்ந்த நிகழ்ச்சி இந்த சம்பவம் ஏகாந்தத்திலே நடைபெறவில்லை, ரகசியமாக நடக்கவில்லை. பஷ்யதாம் சர்வ தேவானாம், எல்லா தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் இப்படி பண்ணினாள். அடுத்து நாலாவதாக ஒரு தகவல், பஷ்யதாம் சர்வ தேவானாம் என்கிற ஷஷ்டி விபத்தி இருக்கிறதே, இந்த ஷஷ்டியை பற்றி ஷஷ்டி அநாதரே என்பார்கள் இலக்கணத்திலே.
பார்த்து கொண்டிருக்கிற தேவர்களை பொருள்படுத்தாமலே அவள் ஹரியினுடைய மார்பிலே அமர்ந்து விட்டாள் என்று அர்த்தம் கிடைக்கிறது. இந்த அநாதரத்துக்கு அலட்சியத்துக்கு பொருள் படுத்தாமைக்கு இரண்டு தாத்பர்யங்கள் சொல்கிறார்கள். முதலில் மற்ற தேவர்களை தேர்ந்தெடுக்கலாமா என்று சிறிதும் கருதாமல் அவர்களை எல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு விஷ்ணுவை வரித்தாள் என்று ஒரு தாத்பர்யம். மற்ற தேவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது விஷ்ணுவினுடைய வட்சத்திலே உட்கார்வது சரியோ, ரகசியமாக பண்ண வேண்டிய காரியத்தை சதசியமாக பண்ணலாமோ என்று தயக்கம் எதுவும் காட்டாமல் அவர்கள் அங்கே இருப்பதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் விஷ்ணுவினுடைய மார்புக்கு போனாள். ஏயோ வட்சஸ்தலம் என்று இரண்டாவது தாத்பரியம். இப்படி அநாதரம் பண்ணினால் தேவர்களை என்பது நாலாவது தகவல். அடுத்த ஐந்தாவது, அந்த திருமார்பில் அமர்ந்த பிறகுதான் அவள் தேவர்களை ஏறெடுத்து நோக்கினாள். அதுவரை தேவர்கள்தான் அவளை பார்த்து கொண்டிருந்தார்கள். தேவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பது பஷ்யதாம் சர்வதேவானாம் என்ற வார்த்தையிலே கிடைக்கிறது. பிறகு வட்சஸ்தல ஆரோகணத்துக்கு பிறகு அவள் தேவர்களை விலோகனம் பண்ணினாள் என்பது தயா விலோகிதா தேவாக ஹரி வட்சஸ்தலஸ்தயா என்ற வார்த்தையால் கிடைக்கிறது. இன்னொரு தகவல், ஹரிவட்சத்திலே அமர்ந்த பிறகு அவளுடைய பார்வைக்கே ஆற்றல் அதிகமாகிவிட்டது. அதற்கு முன்னே அவள் தனக்கு உபகாரம் சமர்ப்பித்தவர்களை எல்லாம் பார்த்து சுவீகரித்துக் கொண்டாலே அப்பொழுது இல்லாத ஆற்றல் ஹரி வக்ஷஸ்தலத்தில் அமர்ந்த பிறகு ஏற்பட்டது. எத்தகைய ஆற்றல் என்பதை அடுத்த தகவல் தருகிறது. அவளுடைய பார்வைக்கு இலக்கானவர்கள் திடீரென்று பெருமகிழ்ச்சி எய்தினார்கள். சஹசா பராம் நிர்வத்தின் ஆகதாக, சஹசா என்ற பதம் திடீரென்று. பொதுவாக புலன்களாலே மகிழ்ச்சி ஏற்படும், கண்ணாலே பார்ப்பதாலே, காதாலே கேட்பதாலே, மூக்காலே முகர்வதாலே, தோளாலே தொடுவதாலே, நாக்காலே சுவைப்பதாலே நமக்கெல்லாம் மகிழ்ச்சி உண்டாகுமே. ஆனால் இப்போது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமலே திடீரென்று ஒரு மகிழ்ச்சி ஏற்படுவது விசித்திரமாக இருக்கிறது. அதற்கு ஒரே காரணம், லக்ஷ்மியின் பார்வைக்கு அவர்கள் இலக்கானார்கள் என்பது மட்டும்தான். அந்த தேவதைகள் லக்ஷ்மி கடாட்சம் பெற்றவர்கள், தங்கள் இந்திரியங்களின் மூலம் ஒன்றும் பண்ணவில்லை. ஆனால் உயர்ந்த ஆனந்தம் கிடைத்தது அவர்களுக்கு லக்ஷ்மியினுடைய பார்வைப்பட்டதாலே. இந்திரியங்களிலிருந்து கிடைக்கும் ஆனந்தம் இவ்வளவு உயர்ந்த ஆனந்தமாக இருக்காது. பரானந்தம் கிடைத்தது லக்ஷ்மியினுடைய பார்வையாலே. இது எட்டாவது தகவல். அங்கே அடுத்து ஒன்பதாவது தகவல், அவளாலே தியஜிக்கப்பட்டவர்களுக்கு மன கொந்தளிப்பு உண்டாகும் என்பது. உத்வேகம் பரமம் ஜக்முஹு, அதிகமான உத்வேகம் உண்டாயிற்றாம். ஒரு மன வியாதி கூட என்று சொல்லலாம். ஏனென்றால் லக்ஷ்மி உபேட்சை பண்ணிவிட்டாள், லக்ஷ்மி பாராமுகமாக இருந்து விட்டாள். யாருக்கு? விப்ரசித்தி முதலிய அசுரர்களுக்கு.
ஏன் பாராமுகமாக இருந்தால் அவர்கள்தான் விலகி இருந்தார்கள். நமக்கு நீதி திவ்ய தம்பதிகளுக்கு அபிமுகர்களாக நாம் ஆக வேண்டும். அப்பொழுது நமக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். கடைசியாக ஒரு சின்ன தகவல், பத்தாவது தகவல். அந்த தகவல் இந்த வரலாற்றிலே இதற்கு பின்னாலே தரப்போகிற தகவல். அமிர்தம் தேவர்களுக்கு கிடைத்தது, அசுரர்களுக்கு கிடைக்கவில்லை. யாருக்கு லட்சுமி கடாட்சம் கிடைத்ததோ அவர்களுக்குத்தான் அந்த காரியம் சஃலமாயிற்று. யாருக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கவில்லையோ அவர்கள் நிறைய உழைத்து கூட பலனின்றி போனார்கள். இப்படி 10 தகவல்கள் புதைந்து கிடக்கின்றன இந்த 4 ஸ்லோகங்களிலே. இந்த 10 தகவல்களையும் தற்பொழுது நாம் புரிந்து கொள்கிற மும்மணிக்கோவை பாசுர வரிப்படி சொன்னால், இந்த 10 தகவல்களிலே 3 தகவல்கள் இப்படியாகும். ஆகத்து அலங்கலானால், அலங்கலால் இலங்கினால், இலங்கி அருள் தந்தாள் என்று. அலங்கல் என்றால் மாலை என்பது முக்கிய அர்த்தம். மாறு அலங்காரம் என்பதும் இன்னொரு அர்த்தம். இதுவரை நாம் என்ன பார்த்தோம்? விஷ்ணு புராண கதைப்படி விஷ்ணுவின் வட்சஸ்தலத்துக்கு லக்ஷ்மி போன கதையை பார்த்தோம். அடுத்ததாக இதே கதையை அமிர்தமதனத்தில் பார்க்கடலிலிருந்து அவதரித்த மகாலட்சுமியானவள் விஷ்ணுவின் வட்சஸ்தலத்துக்கு போன இதே கதையை, ஆகத்தலங்களாயிலங்கிய கதையை ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து பார்ப்போம். முக்கியமான நிகழ்ச்சிகளில் எதுவும் வேறுபாடில்லை, ஆனால் மிகச்சிறிய வித்தியாசங்கள் உண்டு. பார்க்கடலை கடையும் போது மந்தர மலைக்கு ஆதாரம் கீழே இல்லாதபடியால் அது கீழே விழுந்து கொண்டே இருந்தது. அப்போது பகவான் கூர்ம ரூபத்தை எடுத்துக்கொண்டு தன் முதுகு மேலே அந்த மலையை தாங்கினார். மறுபடியும் கடைந்தார்கள். எவ்வளவோ பிரயத்தனம் பண்ணி கடைந்த பிறகும் அமிர்தம் தோன்றவே இல்லை. முயற்சி பலனளிக்காததால் எல்லாருக்கும் நிர்வேதம் ஏற்பட்டது. அந்த சமயத்திலே பகவான் தானும் அவர்களுடன் சேர்ந்து கடைந்தார். அப்பொழுது சிறிது பலன் ஏற்பட்டது. சமுத்திரத்திலிருந்து ஏதோ வஸ்து தோன்றியது. முதலிலே ஹாலாகலம் என்ற கொடிய விஷம் தோன்றியது. அதன் கொடுமையை தாங்க முடியாமல் எல்லோரும் பயந்து ஓடிப்போய் சிவபெருமானை சரணமடைந்தார்கள். தபஸ் பண்ணி கொண்டிருந்த சிவனை ஸ்தோத்திரம் பண்ணி வணங்கினார்கள். அவரும் அருள் கூர்ந்து அந்த விஷத்தை லோகக்ஷேமத்துக்காக தானே சாப்பிட்டு விட்டார். அவர் கையிலிருந்து தெரித்த விஷ துளிகளை பாம்பு தேள் முதலியவை பெற்றுக்கொண்டன. தேவாசுரர்கள் கடைந்து கொண்டிருந்தார்களே, அவர்களுக்கு நிம்மதி ஏற்பட்டது. இந்த விஷத்தாலே பாதகம் ஏற்படாமல் போனது பற்றி அவர்கள் கடலை மேலும் கடைந்த போது ஹவிர்தானி, அதுதான் பசுமாடு, உச்சைஸ்வரஸ் என்கிற குதிரை, ஐராவதம் என்கிற யானை, கௌஸ்துபம் என்கிற ரத்தனம், பாரிஜாதம் என்கிற கல்பக மரம், அப்சரஸ் என்கிற அழகிகள், இவர்களெல்லாம் தோன்றிய பிறகு நமக்கு தேவையான ஸ்லோகம் ததஷ்டாவிரபூத் சாக்ஷாத் ஸ்ரீரமா பகவத் பரா ரஞ்சயந்தி திசகாந்த்யா வித்யுத் சௌதாமணி யதா. அப்போது லக்ஷ்மி அவதரித்தாள். சாட்சாத் ஸ்ரீதேவியான ரமா,
பகவத்பரையாக இருந்தாள். உயர்ந்த மின்னலானது சௌதாமணி என்ற பெயர் கொண்ட மின்னல் எப்படி திசைகளையெல்லாம் தன் ஒளியாலே அழகுபடுத்துமோ அதுபோல அவள் பண்ணிக்கொண்டிருந்தாள். தஸ்யாம் சக்ருஸ்பிருஹாம் சர்வே சசுரசுரமானவாஹ ரூபௌதார்யவயோ வர்ண மஹிமாக்ஷிப்ததே சேதஸஹ. அவளிடம், அங்கே அவதரித்த மகாலட்சுமியிடம் தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் முதலிய எல்லாருமே ஆசை கொண்டார்கள். அவ்வளவு ஸ்பிருகணீயமான திருமேனி. அவளுடைய வடிவழகு, நிறம், வயது இவற்றின் மகிமையாலே எல்லோருக்கும் மனசு சலித்தது. மகிமா க்ஷிப்த சேதசஹ. அவளுக்கு ஆசனம் கொண்டு போட்டான் மகேந்திரன். நதிகள் எல்லாம் வடிவெடுத்து கொண்டு வந்து தங்க குடங்களிலே பவித்திர ஜலத்தை கொண்டு வந்தன. முனிவர்கள் விதிப்படி அபிஷேகத்தை நடத்தி வைத்தார்கள். கந்தர்வர்கள் மங்கள கீதம் பாடினார்கள். நடன பெண்கள் ஆடினார்கள். கையில் தாமரை ஏந்திய ஸ்ரீதேவியை திக்கு யானைகள் எட்டும் பூர்ண கலசங்களால் நீராட்டுவித்தன. த்விஜர்கள் சூக்தங்களை ஓதினார்கள். பிறகு பலர் பலவித பரிசுகளை அளித்தார்கள். அந்த உற்சவத்தின் வர்ணனை இப்படி. அதன் பிறகு கையிலே ஓர் உத்பல மாலையை எடுத்துக்கொண்டு அவள் நடக்கத் தொடங்கினாள். அவள் முகத்திலே அழகும் புன்னகையும் வெட்கமும் குடிகொண்டன. அவள் மெல்ல நடக்கும்போது கண்டை ஒலித்தது. அதனால் அதோடு கூட அவள் நடக்கிற பொல் பொன் கொடி போல விளங்கினாள். தனக்கு ஏற்ற ஸ்தானத்தை தேடி பார்த்து கொண்டே வந்தாள். குறையில்லாத ஸ்தானமாக வேண்டும், நிலை பெற்ற ஸ்தானமாக வேண்டும், நல்ல பண்புகள் நீங்காத ஸ்தானமாக வேண்டும். அப்படிப்பட்ட இடம் எது? கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அசுரர்கள், சித்தர்கள், சாரணர்கள், தேவர்கள் முதலிய அங்கிருந்த ஏராளமான குழுக்களிலே யாரையுமே அவள் வரிக்கவில்லை. நன்றாக ஆலோசனை பண்ணி முடிவெடுத்தாள். விமர்ஷ்ய என்ற பதம். முகுந்தனையே வரனாக தேர்ந்தெடுத்தாள். அவருடைய தோளிலே தன் கையில் வைத்திருந்த மாலையை போட்டாள். நிதாய நிகடே சதுரஸ்வதம சவ்ரீடஹாச விகசன்மயனேனயாத. அப்படி மாலை அணிவித்த பிறகு நிகடே தஸ்தவு ஒரு க்ஷண காலம் அவருடைய சமீபத்திலே நின்று கொண்டிருந்தார். பிறகு சதுரஸ்வதம தது அந்த விஷ்ணுவினுடைய உரஸ் இருக்கிறதே திருமார்பு, அதை ஸ்வதம தன்னுடைய இருப்பிடமாக பண்ணிக்கொண்டு சவ்ரீடஹாச விகசன்மயனேன வெட்கத்தாலும் சிரிப்பாலும் மலர்கிற கண்ணுடனே அவளுடைய கண்ணிலேயே அவளுடைய மகிழ்ச்சியும் வெட்கமும் வெளிப்படும்படியாக யாதா அவருடைய வக்ஷஸ்தலம் என்கிற தன் இருப்பிடத்துக்கு போனாள். தஸ்யாஸ்ரிய
जगतो जनको जनन्याः वक्षो निवासम करोत् परमं विभूतेः। जगन्नाथ रानवर அந்த ஸ்ரீதேவி ஆகிற ஜெகன் மாதாவுக்கு தன்னுடைய உயர்ந்த மார்பை இருப்பிடமாக பண்ணினார். ஸ்ரீ ஸ்வாஸ்பிரஜாஸ்வதருமேன நிரீக்ஷணேன யத்ரஸ்திதை தஜத சாதிபதீன் த்ரிலோகானே சகருமேன தயையோடு கூடின நிரீக்ஷணேன பார்வையாலே ஸ்ரீதேவியானவள் ஸ்வாஸ்பிரஜாக தன்னுடைய குழந்தைகள் இருக்கிறார்களே திரிலோகாதிபதிகள், அந்த அதிபதிகளோடு கூடின மூன்று லோகங்களையும் அந்த விஷ்ணு பட்சஸ்தலத்திலே அமர்ந்து கொண்டு அபிவிருத்தி பண்ணினாள். அப்போது வாத்திய கோஷங்களும் சங்கீத நடன நிகழ்ச்சிகளும் பூ மழைகளும் தேவதைகள் பண்ணிய ஸ்தோத்திரங்களும் அங்கே நடைபெற்றன. ஸ்ரீயா விலோகிதா தேவாஹ ஸ்வப்ரஜாபதய ப்ரஜாஹ शीलादिगुणसम्पन्नाः लेभिरे निर्वृतिं पराम। ஸ்ரீதேவியினுடைய பார்வையிலே பட்ட பிரஜாபதி முதலிய தேவர்கள் ஒழுக்கம் முதலிய குணங்கள் நிறைய பெற்று பேர் ஆனந்தத்தை அடைந்தார்கள். விஸ்வத்வா லோலுபா ராஜன் லக்ஷ்மியினாலே உபேட்சிக்கப்பட்ட அசுரர்கள் நிஸ்வத்வாக பலம் குன்றி போய் லோலுபாக ஆசை பிடித்து நிருத்யோகாக முயற்சி இல்லாமல் போய் கதத்ரபாக வெட்கங்கெட்டு போனார்கள். இவ்வாறாக ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் பார்த்தது போலவே ஸ்ரீமத் பாகவதத்தில் இருந்தும் ஐந்து ஸ்லோகங்கள் பார்த்தோம். இந்த பாகவத கதையிலிருந்து நாம் விஷ்ணு புராண கதையிலிருந்து பெற்ற 10 தகவல்களை மேலும் ஊர்ஜிதம் பண்ணிக் கொள்கிறோம். தவிரவும் அதிகப்படியாக 8 புது தகவல்களையும் பட்சஸ்தலவாசம் பற்றி தெரிந்து கொள்கிறோம். புது தகவல்களிலே முதலாவது, லக்ஷ்மி ஸ்வயம்வர கட்டத்திலே எத்தனையோ பேருக்கு அவா மனத்துடிப்பு எதிர்பார்ப்பு கடைசியில் ஏமாற்றம் எல்லாம் ஏற்பட்டன. லக்ஷ்மியினுடைய அழகு அங்கிருந்தவர்களை எல்லாம் வசீகரித்தது என்பது ஒரு தகவல். இரண்டாவது, லக்ஷ்மியினுடைய ஆலோசனை தனக்கு எப்படிப்பட்ட வரன் வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொண்டு அதன்படி நன்றாக ஆலோசித்துத்தான் தேர்ந்தெடுத்தாள் என்பது. மூன்றாவது, அவள் விஷ்ணுவனுடைய மார்பை தன் இடமாக தேர்ந்தெடுத்து போன போது அவளுடைய கண்ணழகை வர்ணிக்கிறார். அவளுடைய கண்ணிலே மலர்ச்சி மகிழ்ச்சி வெட்கம் எல்லாம் ததும்பின என்கிறார். இது மூணாவது தகவல். நாலாவதாக ஒன்று, மகாலட்சுமி வட்சஸ்தல தன்னுடைய இடமாக சுவீகரிக்கிற சமயத்திலே
பகவானும் அதையே விரும்பியதாலே அவளோடு ஒத்துழைத்தார். தன்னுடைய மார்பை அவளுக்கு இருப்பிடமாக அவரே ஆக்கி தந்தார் என்கிற தகவலும் ஸ்ரீமத் பாகவதத்தில் அதிகப்படியாக கிடைக்கிறது. அந்த வக்கஸ் அதற்கான தகுதியை பெற்றிருந்தது. பரமம் விபூதேஹ என்று வக்ஷஸ்தலத்திற்கு விசேஷணமிட்டு வர்ணிக்கிறார். இந்த வக்ஷஸ்தல வாசத்துக்கு பிறகு ஸ்ரீதேவி மூ உலகத்தாரையும் தன் சொந்த பிரஜைகளாக கருதினாள் என்று ஒரு தகவல். இந்த ஜெகன் மாதாவுக்கும் ஜெகத்துக்கும் உள்ள சம்பந்தம் உறுதிப்பட்டதே அவள் பெருமாளுடைய திருமார்பிலே வந்த பிறகு. அருளோடு லோகாதிபதிகளையும் பார்த்தாள். அவ்வாறு பண்ணி அவர்களை விளங்க வைத்தாள். ஏழாவதாக ஒரு புதிய தகவல், லக்ஷ்மியின் பார்வையில் பட்டவர்கள் ஒழுக்கம் முதலிய நற்பண்புகளால் நிறைந்து பேருவகை எய்தினார்கள். விஷ்ணு புராணத்திலேயும் லக்ஷ்மி கடாட்சத்தாலே கிடைக்கிற பெரிய ஆனந்தத்தை பற்றி பேசியிருக்கிறார் பராசரர். அங்கே சுகர் இங்கே லக்ஷ்மி கடாட்சத்தாலே தேவர்கள் அடைந்த பேரானந்தத்தை பற்றி அதையே பேசுகிறார். ஆனால் இதில் ஒரு வித்தியாசம், சீலாதிகுண சம்பன்னாக என்று ஒரு புது தகவல். லக்ஷ்மி கடாட்சம் வந்த பொழுது ஆனந்தம் எப்படி ஏற்பட்டது என்றால், அதற்கு முன்னோடியாக சீலம் இந்த குணங்கள் ஏற்பட்டன. அதனால் நிறைந்தவர்களாய் சம்பன்னர்களாய் பிறகு பேரானந்தத்தை எய்தினார்கள். ஆனந்தம் அடைவதில் கூட அது ஒழுக்கம் கிடைத்து அதன் மூலமாக இருந்த ஆனந்தமாயிருந்தால் நல்லது என்கிற நீதிப்பு நமக்கு கிடைக்கிறது இந்த பாகவத ஸ்லோகத்திலே. கடைசியாக எட்டாவது தகவல், அவளால் உபேட்சை பண்ணப்பட்டவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று. விஷ்ணு புராணத்தையும் பாகவதத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். விஷ்ணு புராணத்திலே உத்வேகம் அடைந்தார்கள் என்று ஒரு வாக்கியம்தான் இருக்கிறது. பாகவதத்திலே உத்வேகம் என்பதற்கு பதிலாக அவர்கள் நிஸ்ஸத்வர்கள், லோலுபர்கள், நிருத்யோகர்கள், கதத்ரபர்கள் என்று நாலு பதங்கள் இருக்கின்றன. முதலிலே பலம் போச்சு, பிறகு மனோதார்டியம் போச்சு, பிறகு பிரயத்தனம் போச்சு, பிறகு விக்கமும் போச்சு. இவ்வாறெல்லாம் பண்ணுகிற ஆற்றல் வட்சஸ்தலத்திலே அமர்ந்தவளுக்கு வந்தது. இப்படிப்பட்ட மாறுதல்களை விளைவிக்க வல்லவள் வட்சஸ்தலத்து லட்சுமி என்று பாகவதத்திலிருந்து தெரிகிறது. இவ்வாறாக இரண்டு சாத்விக புராணங்களில் இருந்து, விஷ்ணு புராணம் பாகவதம், இதிலிருந்து வட்சஸ்தல லட்சுமியினுடைய கதையை புரிந்து கொண்டோம். இப்போது கேள்வி, லக்ஷ்மி விஷ்ணுவினுடைய மார்பிலே அமர்ந்ததற்கு காரணம் என்னவாயிருக்கும்? கவிகள் சொல்லுகிற வேடிக்கை காரணங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்ப்போமா? அறிவையானவள் ஆகத்து அலங்கல் ஆவானேன். முதல் உத்ரேட்சை, அவள் பகவானுடைய ஹிருதயத்துக்கு சமீபத்திலே மார்பிலேயே அமர்ந்திருப்பது நமக்காகத்தான். நாம் பாவிகள், நாம் பாவம் புரிந்தால் பகவானுக்கு நம்மீது கோபம் ஏற்படும்.
நாம் பாவம் புரிந்தாலும் கூட பகவானுக்கு நம்மீது கோபம் ஏற்படும் போதெல்லாம் அந்த கோபத்தை தணித்து அவருடைய பெரு பொறுமையை பெரிசுபடுத்தி அதிகமாக்கி நம்மை ரட்சிக்க வைப்பதற்காக அவள் அவருடைய ஹிருதயத்தின் அருகிலே டேரா போட்டுக்கொண்டு உட்கார்ந்து விட்டார். அவள் நமக்கெல்லாம் மாதாவானபடியாலே நம்மை எல்லாம் அவள் ரட்சிக்க விரும்புகிறபடியாலே நம்மை ரட்சிப்பதற்கு அவள் வட்சஸ்தலத்தில் அமர்ந்திருந்தால் சௌகரியமாக இருக்கும் என்கிறபடியாலே அவள் அங்கு நித்தியவாசம் பண்ண முடிவு செய்து விட்டாள். அவள் அங்கு உட்கார்ந்தாளோ நாம் எல்லாம் பிழைத்தோமோ? அவள் கண நேரம் அங்கிருந்து அகன்று போயிருந்தாலும் என்ன ஆகும் தெரியுமா? அபராதிகளான நம் மீது பகவானுக்கு நியாயமாக ஏற்படுகிற கோபம் நம்மை பாடாய்ப்படுத்தும். இதோ இந்த அர்த்தத்தை கூறுகிற ஸ்லோகம் ஒன்று அரசாணிபாலை வெங்கடாச்சாரியனுடைய லட்சுமி சஹஸ்ரத்திலே சொன்ன ஸ்லோகம் ஆர்யாவிரத்திலே. யதி நாம விஷ்ணுவக்ஷ க்ஷணமத்யக்ஷ க்ஷமாமயிரமே த்வம் ஆகஸ்வின சதானஹ நைவாரக்ஷிஷ்யதூஷ்மலோநாதஹ. நிறைய பதங்களிலே க்ஷ என்று எழுத்து வருகிறது. வக்ஷஸு, க்ஷணம், க்ஷமா, ரக்ஷை, லக்ஷ்மி என்ற ஐந்து பதங்களிலும் க்ஷ என்ற எழுத்து வருகிறது. இந்த ஐந்தையும் சேர்த்து ஒரு வாக்கியம். ஒரு க்ஷணமும் விடாமல் வக்ஷத்திலேயே இருப்பதால் பகவான் க்ஷமை பூண்டு எங்களை ரட்சிக்கும்படி பண்ணுகிறாள். ஒரு க்ஷணம் அண்ணண்டே போனால் என்னவாகும்? எங்கள் குற்றங்களுக்கு தண்டனை கிடைக்க தொடங்கும். இதை புரிந்து கொண்டிருப்பதால் இதை தவிர்ப்பதற்காக லக்ஷ்மி க்ஷணமும் மார்பை விட்டு நீங்காமல் இருக்கிறாள். அகலகில்லே நீரையுமென்று அலர்மேல் மங்கையுரை மார்பா என்றபடி அவனும் ஆகிறான். புராண கதைகளிலே பார்த்தோம், இவள் பார்வையிலே பட்டாலே ஒழுக்கம் அதிகமாகிவிடும் என்று. அதே போல இவள் சமீபத்தில் இருந்தாலே க்ஷமை என்கிற குணம் அதிகமாகும் பகவானுக்கு. வட்சத்திலே இவளுடைய சாநித்தியம் மாத்திரத்திலே பகவானுக்கு சாந்தி அதாவது பொறுமை கூடுகிறதாம், அதிகமாகிறதாம். அதனாலே இவளுக்கும் வட்சத்தில் வசிக்கிறதிலே சுவாரஸ்யம் கூடுகிறதாம். அக்ஷோபாசத்தை ரசிக்கிறாளாம் அவள். சத்வக்ஷஸ்தல நித்யவாச ரசிகாம் சாந்தி என்கிறார் ஒரு பிற்கால கவி. ஏன் மார்பில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் என்றால் அதில் அவள் ரசம் காண்கிறாள். ரக்ஷஸ்தலவாச ரசிகையாகிறாள் அவள். அது அவளுக்கு பிடித்திருக்கிறது. ஏன் அதில் ரசிகையானாள்? சாந்தி சம்வர்த்தினீம் அவனுடைய பொறுமை குணத்தை அதிகமாக ஆக்குபவள் அவள். எப்படி அவனுடைய பொறுமையை இவள் அதிகமாக்குவாள்? வக்ஷஸ்த வாசத்தாலே அதிகமாக்குவாள். தன் சந்நிதி மாத்திரத்தாலே பொறுமை கூடிவிடும். அப்படிப்பட்டவள் பகவானுடைய வக்ஷத்திலேயே இருந்தால்தானே நமக்கெல்லாம் உதவி கிடைக்கும். இந்த கருத்தை வலியுறுத்துவதற்கு இதோ இன்னும் ஒரு ஸ்லோகம்.
भगवत प्रतिघो हृदिमास्मभूत समुदय वृजिनेषु जनेष्विति अवहिता जगदम्बहितायनो हृदयमेव हरेदधितिष्ठसि. இதனுடைய அர்த்தம், பாவங்கள் பொங்குகிற ஜனங்கள் இருக்கிறார்களே, சமுதய விருதினர்களான ஜனங்கள், அவர்கள் மீது பகவானுக்கு கோபம். பிரதீகம் என்றால் கோபம். பகவத பிரதீக பகவானுடைய கோபம் ஹிருதிமஸ்மபூத் ஹிருதயத்திலே எழ வேண்டாம் என்பதற்காக அவஹிதா ஜகதம்ப லோக மாதாவானவள் கவனத்தோடு கூட நம்முடைய ஹிதத்துக்காக ஹரியினுடைய ஹிருதய பகுதியிலே வீற்றிருக்கிறாள். அவனுடைய ஹிருதயத்திலே இருந்து நமக்கு ஹிதத்தை பண்ணுவதற்கு அவள் அவஹிதையாகிறாள். வேறொரு கதையிலே கண்வ முனி என்கிற மகர்ஷியினுடைய ஆசிரமத்திலே இயற்கை விரோதிகளான பாம்பும் கீரியும் கூட பகையை மறந்து விளையாடும் என்று கவிகள் வர்ணிக்கிறார்கள். அதுபோல லக்ஷ்மியினுடைய சன்னிதானத்திலே எல்லாருக்கும் கோபம் அடங்கி போகுமாதலாலே லக்ஷ்மி பகவானுடைய வட்சத்திலே அமர்ந்திருக்கிறாள். பகவானுடைய சீற்றத்தை தணித்து நமக்கெல்லாம் உதவி பண்ணுகிறாள் என்பது முதல் உத்ரேட்சையினுடைய சாரம். அடுத்து இரண்டாவது உத்ரேட்சை, லக்ஷ்மி ஏன் வட்சத்தில் உட்கார்கிறாள் என்பதற்கு காரணம், இவள் சமுத்திரகுமாரியாக இருப்பதுதான் ஹரிவக்ஷோபாசத்துக்கு காரணம் என்று கவியின் உத்ரேட்சை. வட்சஸ்தானது சமுத்திரம் போலே விஷாலமாகவும் ரத்னாகரமாகவும் இருக்கிறது. போன உபன்யாசத்திலேயே வட்சஸ்தானது சமுத்திரம் போலே இருக்கிறது, ஆகாசம் போலே இருக்கிறது, மலை போலே இருக்கிறது, மேடை போலே இருக்கிறது என்றெல்லாம் கவிகளுடைய சமத்காரங்களை ரசித்து பார்த்தோம். அதிலே சமுத்திரம் போலே இருக்கிறது என்பதை நினைவு கூற வேண்டும். அது விஷாலமாக இருக்கிறது, ரத்னாகரமாக இருக்கிறது, அதில் சமுத்திரத்தில் தோன்றிய வஸ்துக்களான கௌஸ்துபம் முக்தாஹாரம் முதலியவை இருக்கின்றன என்பதையெல்லாம் நம்முடைய பூர்வாச்சாரிய சூக்திகளை நினைவு கொண்டு சமுத்திரத்திலிருந்து வந்தவள் சமுத்திரம் போன்ற இடத்தையே தேர்ந்தெடுத்தாள் என்று ஒரு உத்ரேட்சை. அதிலே பக்கத்திலே இவளுடைய உடன் பிறந்தானான கௌஸ்துபமணி இருக்கிறதுனாலே பிறந்தகத்து சூழ்நிலை கிடைக்கிறது அவளுக்கு விஷ்ணுபட்ச ஸ்தலத்திலே என்று ஒன்று. இதற்கு மேலும் ஒன்று, சமுத்திரத்துக்கு குளிர்ச்சி என்பது இயல்பானது. ஜலதேரி வசீததா என்கிறோம் அல்லவா, அதனால் தானோ என்னமோ சமுத்திரத்திலிருந்து தோன்றிய ரெண்டு பேருக்கும், அதாவது சந்திரனுக்கும் லக்ஷ்மிக்கும், தாங்கள் பிறருக்கு குளிர்ச்சி பண்ணுவதும் அமைந்திருக்கிறது. குளிர்ந்த இடத்திலே வாழவும் பிடித்திருக்கிறது. சந்திரன் பார்த்தான் சிவனுடைய தலையிலே கங்கா ஜலத்துக்கு சமீபத்திலே தன்னுடைய இடத்தை வைத்துக் கொண்டான். ஜில் என்று நதிச்சாரல் இவனுக்கும் ஜில் என்று நிலவு கங்கைக்குமாய் பரஸ்பரம் பொருத்தமாய் போச்சு. பொருத்தமான பிடித்தமான இடத்துக்கு சந்திரன் போய் சேர்ந்தது போலவே லக்ஷ்மியும் குளிர்ந்த இடத்தை தேடினாள்.
எந்த இடத்தை தான் குளிர்விக்க வேண்டும் என்ற இடத்தையும் தேடினாள். தயா ரசத்தாலே பகவானுடைய ஹிருதயம் குளிர்ச்சி பெறுவதை பார்த்தாள். தாமும் அந்த ஹிருதயத்தின் அருகில் போய் அமர்ந்து கொண்டால் தன்னுடைய தன்மையாலே பகவானுடைய தயாரசம் அதிகரிக்கும் என்றும், அந்த தயாரசத்தினுடைய ஈரத்தாலே தனக்கு பிடித்த இடமாக அது ஆகும் என்றும் கணக்கு போட்டுத்தான் வக்ஷத்திலே வாசத்தை பண்ணுகிறாள் அந்த மகாலட்சுமி. ஜுனதி சிசிரம் சிரப்புரே பஜதி இந்துர் பவதி தயாரசார்த்ரம் ஹிருதயம் முரஹர்த்துரப்திஜேவாம் உச்சிதைவ இருக்குமிடம் தோன்றுமிடத்துக்கு பொருந்தியதாக இருக்க வேண்டாமோ? வாசஸ்தானம் என்று ஒன்று, உத்பவஸ்தானம் என்று ஒன்று, உத்பவ அனுரூபமாக வாசம் இருக்க வேண்டும். லக்ஷ்மிக்கும் சந்திரனுக்கும் தோன்றுமிடம் உத்பவஸ்தானம் சமுத்திரம். அப்படியானால் வாசஸ்தானமும் கங்கை கரையோ தயாரசஸ்தலமோ அமைவது மிகவும் உச்சிதம். அப்படித்தான் அவர்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று புராரியினுடைய சிரஸ்ஸு, இன்னொன்று முராரியினுடைய உரஸ். புராரி என்பவன் சிவன், அவனுடைய சிரஸ்ஸு தலை. அங்கே சந்திரன் போனான். முராரி என்பவன் திருமால் விஷ்ணு, அவனுடைய உரஸ் மார்பு. அங்கே லக்ஷ்மி போனாள். சகோதர சகோதரிகள் எப்படி வாசஸ்தானம் தேர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கார்கள் பார்த்தார்களா? புராரி சிரஸ் ஒன்று, முராரி உரஸ் ஒன்று. அந்த சிரம் இருக்கிறதே சிவனுடையது, அது வெறும் சிரமாக இல்லாமல் சிசிரமாக இருக்கிறது. ஒரு எழுத்து கூட சிசிரமாக இருக்கிறது என்றால் குளிர்ந்திருக்கிறது. என்ன காரணம்? ஜுனதி சிசிரம், ஜுனதி இருக்கிறதே ஆகாச நதி, அதாவது கங்கை, அதாலே அது சிசிரமாகி இருக்கிறது. அப்படி சிசிரமாக இருக்கிற காரணத்தினாலே அந்த சிரஸுக்கு போனான் இந்து சந்திரன். அதே போலத்தான் மகாலட்சுமியும் ஆர்திரமாக இந்த ஹிருதயம் இருந்ததுனாலே தன்னுடைய உத்பவஸ்தலத்துக்கு அனுரூபமான ஸ்தலமாக விஷ்ணுவினுடைய வட்சஸ்தலம் அமைந்தபடியாலே கவிகளுடைய இரண்டாவது உட்பிரேட்சை. அடுத்து மூணாவது உட்பிரேட்சை, லக்ஷ்மி என்பவள் ஒரு ரக்ஷை. ரக்ஷை என்றால் தாயத்து முதலிய வஸ்துக்கள் போலே ஒன்று. குழந்தைகளுக்கு அணிவிக்கிற ஐம்படை தாலி, சுமந்தலிகள் அணிந்து கொள்கிற ரக்ஷை தாலி, மந்திரித்து சங்கிலியிலே கட்டுகிற தாயத்து, இவற்றையெல்லாம் மார்பிலேதானே அணிந்து கொள்கிறோம். அதே போலத்தான் பகவான் தனக்கு ரக்ஷையான ஸ்ரீ மகாலட்சுமியை ஒரு மாலை போல மார்பிலே அணிந்து கொள்கிறார். அவள் அவருடைய ஆகத்து அலங்கலாய் இலங்குகிறாள். பகவானுக்கு எதற்கு ரக்ஷை வேண்டியிருக்கிறது என்று கேட்கிறீர்களா? இதோ பதில் லக்ஷ்மி சஹஸ்ரத்திலிருந்து இன்னொரு ஸ்லோகம். நிரத்யம் நீலமகோ நிதானம்
காந்தம் முகுந்தாதிதமிந்திரே த்வம் நிரஞ்சனைரேவஜனைர்க்ருஹீதம் வீக்ஷஸ்திதா வக்ஷதிரக்ஷிதும் கிம். இந்திரையே, நீ எதற்காக ஹரியனுடைய மார்பிலே அமர்ந்து கொண்டிருக்கிறாய்? பொக்கிஷத்தை காக்கும் காவலாளிகள் தான் க்ஷண காலமும் அந்தண்ட இந்தண்ட நகராமல் அழியாய் கிடப்பார்கள் காவலர்கள். நீ எந்த நிதிக்கு காவல் காக்கிறாய்? ஓஹோ, இப்படி இருக்குமோ? முகுந்தனே ஒரு நிதிதான், நீல நிதி எனலாம். முகுந்த நிதி என்று ஒரு நிதிக்கு பெயரே கூட உண்டு. நவநிதிகளிலே முகுந்த நிதி, சங்க நிதி, பத்மநிதி என்கிறா போலே முகுந்த நிதி என்று ஒன்று. வேதத்திலே வேறு பகவானை கூறும்போது கிரண்ய நிதி நிஹிதம் என்று அவனை நிதியாக தெரிவிக்கிறது. நமக்கெல்லாம் பகவான் ஒரு நிதி. அந்த நிதிக்கு முகுந்த நிதி என்று நவநிதிகளிலே ஒன்றான ஒரு நிதியின் பெயரையும் வைத்திருக்கிறார்கள். மற்ற நிதிகளை விட இந்த முகுந்த நிதிக்கு காவல் அதிகமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் குறைந்த நிதிகளுக்கு திருட்டு பயமும் குறைவு. இதுவோ நிரத்யம் நீலமகோபிதானம். நிரத்யமான நிதி, நிரபாயமானது, நிரவத்தியமானது, குறைவோ அழிவோ இல்லாதது. நீலமகோ நிதானம் என்பதை இரண்டு விதமாக பிரித்து அர்த்தம் சொல்லலாம். நீல மகஸின் நிதானம் என்றால், மகஸ் என்றால் காந்தி, தேஜஸ், நீலமான ஒளியினுடைய நிதானமாக இருப்பிடமாக, குவித்து வைத்திருக்கும் இடமாக இருக்கிறது இந்த முகுந்த பக்ஷம். அல்லது நீலம் அகோ நிதானம் என்று பிரிக்கலாம். நிதானம் என்றால் புதையல் நிதி, அகோ என்றால் ஆச்சரியம். இது ஆச்சரியம் நீலமான புதையல் நிதி முகுந்தன் என்ற பெயர் வைத்துக் கொண்டு இங்கே இருக்கிறது என்பது. வழக்கமாக மற்ற நிதிகளுக்கு மை போட்டு பார்ப்பது வழக்கம். அதாவது கண்ணுக்கு ஒருவித அஞ்சனத்தை தடவிக்கொண்டு பார்த்தால் உள்ளுக்குள்ளே இருக்கிற நிதி மேலிருந்தே தெரியுமா? இப்போ இதெல்லாம் எக்ஸ்ரே கருவிகள் இருப்பது போல முன்காலத்திலே புதையல் நிதி தேடுபவர்களுக்கு அதற்கு ஒரு சாதனமாக ஒருவித அஞ்சனம் இருக்குமா? ஆனால் இந்த முகுந்த நிதியை பார்க்க வேண்டும் என்றால் எந்த அஞ்சனத்தை போட்டு பார்ப்பது என்றால், பகவத் தியான சோபானத்திலே அந்தர்ஜோதி கிமபி ஜமினாமஞ்சனம் யோக திருஷ்டே என்று சொன்னார் போலே, இதுக்கு வேறு வெளியிலிருந்து அஞ்சனம் வேண்டியதில்லை, இதுவே அஞ்சனமாகும் என்பது இருக்கட்டும். அதை விட ஒரு விசித்திரம் என்னவென்றால், இதற்கு அஞ்சனம் இல்லாவிட்டால்தான் இது தெரியுமா? நிரஞ்சனைரேவ ஜனைர்க்ருஹீதம். நிரஞ்சனர்கள் என்பது அப்பழுக்கில்லாத பூஜவர்கள், பரிசுத்தமானவர்கள். அப்படிப்பட்ட நிரஞ்சன ஜனர்கள் தான் இந்த நிதியை பார்க்க முடியும். இந்த நிதி மற்ற நிதிகளிலிருந்து வேறுபட்டுத்தான் இருக்கிறது. அந்த நிதியை சாஞ்சனர்கள் பார்ப்பார்கள், இந்த நிதியை அதற்கு எதிராக நிரஞ்சனர்கள் பார்ப்பார்கள். அப்படியானால்
இந்த நிதி தொலைந்து போக வாய்ப்பு அதிகம் என்று உனக்கு தோன்றுகிறதோ? சாதனங்கள் கூட நிறைய வேண்டியதில்லை போல இருக்கிறதே, அஞ்சனம் இல்லாமலே பார்த்து விடலாம். அப்படி பல பேரும் சுலபமாக பார்க்கும்படியாக ஒரு புதையல் இருந்து விட்டால் அது திருடு போய்விடுமே. ஏன் வம்பு என்று நிரந்தரமாக காவல் காப்பதற்காக மார்பிலே மற்ற ரத்தனங்களின் பக்கத்திலே, அதாவது அணியமர் ஆகத்திலே அமர்ந்து காவல் காக்கிறாய் போல் இருக்கிறது என்பது மூன்றாவதான கவ்யுத்ரேக்கை, கேதுத்ரேக்கை. மகாலட்சுமி பெருமாளுடைய மார்பிலே அமர்வானேன் என்பதற்கு இதுவரை மூன்று உத்ரேக்கைகளை பார்த்தோம். ஒன்று, நம்மையெல்லாம் காப்பாற்றுவதற்காக நம் மீது பெருமாளுக்கு பொறுமையை ஏற்படுத்துவதற்காக உட்கார்ந்திருக்கிறாள் என்பதை. இரண்டாவது, தன்னுடைய சௌகரியத்திற்காக தனக்கு குளிர்ந்த இடம் தேவைப்படுவதாலே தன்னுடைய சகோதரன் சந்திரன் எப்படி குளிர்ந்த இடத்துக்கு போனானோ அதே மாதிரி தான் இன்னொரு குளிர்ந்த இடத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக பெருமாளுடைய வட்சஸ்தலத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாள் என்பது. மூன்றாவது, பெருமாளுக்கு ரட்சை தேவைப்படுகிறது. ரட்சைகள் பொதுவாக மார்பிலேதான் அணியப்படும். பெருமாள் என்கிற புதையல் நிதிக்கு ரட்சதாக பெருமாள் இவளை தன்னுடைய மார்பிலே அணிந்து கொண்டிருக்கிறார் என்பது. இப்படி மூன்று உத்ரேட்சைகளை, மூன்று காரணங்களை உத்ரேட்சித்து கவிகள் சொன்னதை பார்த்தோம். இன்னமும் உத்ரேட்சைகள் உண்டு. நாலாவது உத்ரேட்சை அவள் பிராணநாயகி என்பது. அதற்கடுத்த உத்ரேட்சை இவள் விளக்கானபடியாலே குன்றிலேதான் வைக்க வேண்டும் என்பது. இந்த உத்ரேட்சைகளை எல்லாம் தொடர்ந்து அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரத்திலே அணியமராக தலங்களா இலங்கி என்ற வரியில் புதைந்திருக்கும் அர்த்தங்களை பார்ப்பது தொடரும். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.